எங்களோட கிரிக்கெட் மேட்ச் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நான் தான் கேப்டன். ஓ, நான் பார்த்தேன் உன் டீம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏன் சார்லியை செலக்ட் பண்ணல? சார்லியா? அப்பா, உண்மையிலே இது பெரிய ஜோக் தான். ஏன் ஷைனி, எதுக்கு அத ஜோக்ன்ற? நீங்க சார்லியை பாத்திருக்கீங்களா? அவன் ரொம்ப தின்னா இருப்பான். ஆனா கிரிக்கெட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் தேவை இல்ல. சார்லி நல்லா பிளான் பண்ணுவானே. அப்பா, உங்களுக்கு தெரியாது. ஓகே, டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஒரு கதையை இப்ப சொல்ல போறேன். ஒரு அடந்த காட்டுக்குள்ள அழகான ரெண்டு டோ வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்ல டோக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனா அவன் தம்பியை அனுப்பலான்னு அவன் முடிவு பண்ணியிருந்தான். அவன் அடுத்த காட்டுல இருந்தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த காடு பயங்கர இருட்டாவும் பயங்கரமாவும் இருந்தது. அதுக்குள்ள பலவிதமான காட்டு விலங்குகளும் இருந்தது. அதனால அதனுடைய தம்பிய வேற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த டோ புல்ல பாக்க போச்சு. அதுதான் ஃபானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன விஷயம் சிஸ்டர், எதுக்கு நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரதர் புல், என்னோட குழந்தைய இங்க இருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட முடியுமா? அங்கே பிரதர் இருக்காரு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. நீங்க கண்டிப்பா இதை செய்ய முடியும். என்னது, நானா? இது வரைக்கும் நானே அந்த பக்கம் போனதில்ல. ப்ளீஸ் புல், உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். என்னோட குட்டி குழந்தை சேஃபான ஒருத்தர்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. சரி சரி, நீங்க விரும்புனா அதையும் செய்யறேன். ஆனா நாளைக்கு காலையில தான் நான் புறப்பட்டு போவேன். அப்பதான் வெளிச்சம் முழுசா வர்றதுக்குள்ள நம்ம போய் சேர முடியும். என்ன புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி. நாங்க அது வரைக்கும் இங்கேயே இருக்கோம். நான் போட்டுமா? நீயா? அப்ப உன்னை யாரு பாத்துக்கிறது? ஓஹோ, நானே நல்லா பாத்துக்குவேன். அதையும் பாத்துக்கறேன். நான் அதோட ஃப்ரெண்ட், நானும் வருவேன். சரி சரி, நீ தயாரா இரு, நாளைக்கு காலையில நம்ம கிளம்பலாம். நான் போயிட்டு வரேம்மா. பாத்து போயிட்டு வா. குட் பை செல்லம். பை பை. ரேபிட், நீ பான்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்னு ஏன் சொல்லல? யார் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார்ம்? நான் எப்படி சொல்றது? இங்க பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னால உன்னை பாதுகாக்க முடியும். உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி. ஏன் நின்னுட்டீங்க? நான் போயிட்டு வரேன் பாண்ட். என்ன மன்னிச்சோடு, ஜாக்கிரதையா இரு. பத்திரம். மூளையும் ரொம்ப அவசியம். இப்ப புரியுது. சாலியை இனிமே நான் என்னோட டீம்ல சேர்த்துக்கிறேன்ப்பா.